திருவடிகள் போற்றி. துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவர்கள் விரைவில் வெளிப்பட்டு உலக பெருமாற்றம் நிகழ்த்திட வேண்டி குரு வாரமான வியாழக்கிழமையன்று 29/12/2022 வியாழக்கிழமையன்று காலை 8:15 மணியளவில் அகத்தியர் கோவில் முன்பாக பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் பூஜையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மகான் மஸ்தான் சாஹிப் அருளிய அகத்தியர் சதகம் 13 பாடலையும் தேவரீர் திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்களெல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து என பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க ஒனா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மா வேகமாக மெய்தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிகநாதனே. அதனைத் தொடர்ந்து அரங்கரின் திருநாமத்தையும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகா மந்திரத்தையும் சொல்லி பூஜையை சிறப்பான முறையில் செய்துள்ளார்கள். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. பூஜையில் வேண்டுகோளாக முருகா சத்குருநாதா சாந்த சொரூபா எனது தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தேவாதி தேவா தயாபரணே தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலகப்பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து பல்லாண்டு காலம் நீடி ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் நிகழ்த்தும் உலக பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம் அகத்தீசா சரணம் ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். பூஜை நிறைவு பாடலோடு இனிதே நிறைவுற்றது. வாழவே வாழ எண்ணந்தி திருவடி வாழவே வாழ மலமருத்தான் பதம் வாழவே வாழ மிஞ்ஞான தவன்தால் வாழவே வாழ மலமிலான் பாதமே. பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் அரங்கரின் அருட்பிரசாதமான மிக்சர் வழங்கப்பட்டது. இன்றைய குருவார பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.